குருஜி, நான் வாழ்க்கையில் நல்லதே செய்யணும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு நான் நல்லது நிறைய செஞ்சுருக்கிறேன், ஆனால் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு கெட்ட பேர் தாங்க வந்திருக்கு. இன்ஃபேக்ட்டு நிறைய பேர் நான் விரோதத்தை சம்பாரிச்சிட்டேன். இது மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்குங்க. சி, பிரச்சனையே உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் நல்லது செய்கிறேன் நல்லது செய்கிறேன் நல்லதுங்கு நீங்கள் நினைக்கிறது நல்லதே கிடையாது. ஃபஸ்ட்டாக தான் பாயிண்ட், நீங்கள் நல்லதுன்னு நினச்சிட்ருக்கிறீங்க. நீங்கள் எது நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அது ரொம்ப தப்பானதுங்க. நீங்கள் எப்போயுமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடாது. நல்லதுன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. உண்மையாக இருக்க வேண்டும், உண்மையைத்தான் சொல்ல வேண்டும். அவங்களுக்கு உண்மையான விஷயத்தை தான் நீங்கள் செய்யணும், நல்லதை செய்யக்கூடாது. நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறது நல்லதே கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இது உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ என்கிட்ட ஒருத்தன் கடன் கேட்குறான். என்கிட்ட வந்து, குருஜி எனக்கு அர்ஜென்ட்டாக எங்கள் அம்மா வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாங்க, அது கொஞ்சம் லாஸ் ஆகிப்போச்சு, ஒரே பிக்கல் புடுங்கலாக இருக்குது. எங்கள் அம்மா வந்து, நான் இப்போ வேலை பார்த்துட்ருக்கேன், ஒரு 100,000 ரூபா மட்டும் எனக்கு இன்னைக்கு இருந்ததுன்னா நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவேன்னு கேட்குறாங்க. எனக்காக கொஞ்சம் 100,000 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா குருஜி அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. அப்போ இப்போ நான் அந்த பணத்தை டப்புனு, சரி அவன் நல்ல கேட்குறான், பாவம் அவங்க அம்மா கஷ்டப்படுறாங்க, ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காங்க, என்கிட்ட 100,000 ரூபா பணம் கேட்டான், இப்போ அவனுக்கு நல்லது செய்யணும்னு இப்போ நான் அந்த 100,000 ரூபாயை நான் கொடுத்தேன் அப்படின்னா, அப்படி கொடுத்து அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது என்ன ஏதுன்னே தெரியாமல் இப்போ நான் கொடுத்துட்டேன், அந்த 100,000 ரூபாய் அவங்க அம்மாட்ட கொடுத்தேன், அவங்க அம்மா அந்த அன்றைக்கி அர்ஜெண்ட்டு தேவைக்கு அந்த பணம் போயிடுச்சு, குருஜி ஒரே மாதத்தில் உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துட்றேன் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நானும் கொடுத்துட்றேன் குருஜி அப்படிங்கிறான். 1 மாதத்தில் அது வராது, 2 மாதத்தில் வராது. அதுக்கப்புறம் போய் கேட்டால் அவங்க அம்மா வந்து இது மாதிரி ஒரு 10 பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க, அவங்களுடைய அன்றாட பிரச்சனைக்கு அந்த தீக்க முடியலன்னா உடனே உடனே யார்கிட்டயாவது கேட்க வேண்டியது வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும். இப்படி போய் 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 ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்த கடன் இப்போ வந்து 25 லட்சத்தில் போய் நிற்கிது. இப்போ நீங்கள் உண்மையிலேயே உங்கள் நண்பருக்கு நல்லது பண்ணியிருக்கீங்களா? கெடுதல் பண்ணியிருக்கீங்களா? பெரிய கெடுதல் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு பணமும் திருப்பி வராது. இப்போ இந்த பணத்தை வந்து என்கிட்ட கேட்குறான்ல, நான் வந்து கொடுக்க மாட்டேன், நான் இந்த பணத்தை கொடுக்கவே மாட்டேன். அவன்கிட்ட கேட்பேன், எதுக்குடா அந்த பணத்தை கேட்குற, எதுக்காக நீ இதை கேட்குறன்னு அதை போய் கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணணும். உண்மையிலேயே இப்போ நான் கொடுக்க போகிற அந்த பணம் அவனுக்கு உதவியாக இருக்கும், அவங்க இந்த 1 லட்சத்தை வாங்கிட்டு அவங்க வளர்ந்துருவாங்க, இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும்னு எனக்கு உறுதியாக தெரிந்தால் மட்டுமே நான் அந்த பணத்தை கொடுப்பேன். இந்த பணமும் வீணா போய் அவன் பெரிய கடங்காரனா ஆயிடுவான்னு தெரிஞ்சா நான் கொடுக்கவே மாட்டேன். அதனால அவங்க என்ன தப்பா நினைச்சாலும் நான் அதை பத்தி கவலைப்பட போறதே இல்லை, உனக்கு கொடுக்க முடியாதுடான்னு சொன்னேன். இப்போ நான் அவங்களுக்கு நல்லவனே கிடையாது, ஆனா உண்மையான ஒரு ஆள். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் கடன் வர்றதை தடுத்து நிறுத்தி இருக்கிறேன். யூ அண்டர்ஸ்டாண்ட், இதுதான் உண்மையாக இருக்கிறதுக்கிறது, இதுதான் நல்லது. நீங்கள் பணம் கொடுக்கறது நல்லதுன்னு நினைக்காதீங்க. பல நேரங்களில் பல விஷயத்தை வந்து நீங்கள் உண்மையாக எதுங்கிறத பார்த்து தான் அதை செய்யணும். முதல்ல அதை பார்க்குற திறமை உங்களுக்கு இருக்கணும். ஒருத்தருக்கு உதவின்னு நம்ம செய்கிறது உண்மையான உதவியா இல்லை உபத்திரமாங்கிறத புரிஞ்சுக்கணும். சில சமயம் உதவி செஞ்சால் நல்லது, சில சமயம் செய்யலைன்னா நல்லது. யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த உலகத்தில் நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் கிடையாது, நீங்கள் உண்மையாக இருக்கணும், அதுதான் உண்மையான நல்லது. யூ அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கணும்.